என்ன பசங்களா இன்னைக்கு யாரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறீங்க? சீக்கிரமா போய் பண்ணுங்க பாக்கலாம். கிரீன் மேன் வேற யாரு? என் ஃப்ரெண்ட் மித்து இருக்கல்ல, அவதான் இன்னைக்கு பண்ண போறா. சும்மா கல கட்ட போது பாருங்க. மித்து பாப்பாவா? ஓகே ஓகே, மித்து பாப்பா சூப்பரா பண்ணுமே. மித்து பாப்பா போ. சூப்பர் ஹீரோஸ் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபேரி டெலி ஹவுஸ். இங்க பாருங்க, அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டே வந்துட்டேன் கையோட. அப்பதானே ஈஸியா ஃபிட் பண்ணி சீக்கிரமா ஹவுஸ் பண்ணி முடிக்க முடியும். ரொம்ப நேரம் ஆக்கிட்டு இருந்தா கடுப்பா இருக்கும். சீக்கிரமா பண்ணிட்டா வேலையே முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, அதோட பேஸ், அப்புறம் பேட்டரி, அதுக்கு தேவையான பின்னு, அப்புறம் பெல்லு, அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த சுவிட்சு, இந்த வீடோட இது எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இதை நான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போறப்பா. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இதுதான் வந்து இந்த ஹவுஸோட பேஸு. இதை வந்து நம்ம கரெக்டாக ஒட்டணுங்க. பாருங்க, பேஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதில் கரெக்டாக கம் போட்டு ஒட்டி வச்சுட்டோம்னா வீடு வந்து ஒட்டிக்கும். ஒட்டின உடனே கீழே நம்ம பேட்டரி அந்த இதை செட் பண்ணிடலாங்க. பாருங்க, இதுக்கு கூட வந்து டேப் கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டிட்டோம்னா பேட்டரி செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுவிட்சு. சுவிட்சு வச்சுட்டு நான் அப்புறம் வந்து இந்த ஒயர் எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணணும். ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது தான் கடுப்பு. இங்கே பாருங்க, பெல்லு வச்சுட்டேன். இப்போ வந்து ஒயர் எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணி பின் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், சுவிட்ச் கூட இந்த ரெட் கலர் ஒயரை பின் பண்ணிட்டேனா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் வேறு ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், இந்த ரெட் கலர் அதையும் வச்சு பின் பண்ணிட்டேன். அப்புறம் பெல் கூட வந்து அந்த இன்னொரு சைடு வந்து ரெட் கலர் ஒயரை வந்து பின் பண்ணிடணும். ஈஸி பண்ணிட்டேப்பா. அப்போ இந்த பிளாக் ஒயரை வந்து இந்த பெல்லோட இன்னொரு முனையில் வந்து பின் பண்ணிட்டேன். ஏ மிது, வீடு வந்து எல்லா சைடும் ஒட்டியிருக்கான்னு பார்ப்பா. ஹவுஸு எந்த சைடாவது ஒட்டாமல் எடுத்துகிட்டு இருக்க போது அப்புறம் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. ஹே பண்டி, எல்லா சைடும் ஒட்டிடுச்சுப்பா. இதை வச்சு நம்ம பின் பண்ணிக்க போகிறப்பா. பின் பண்ணிட்டு நம்ம சுவிட்ச் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏ மிது இருப்பா, நான் போடுறப்பா உங்கள் வீட்டில் பெல் போடுறேன். நீ வந்து வீட்டை ஓப்பன் பண்ணு, ஓகேவா? ஏ சூப்பர் மித்து, உன்னோட எக்ஸ்பிரிமெண்ட் செம்மையாக இருக்குல்ல. ஈஸியாகவும் பண்ணி முடிச்சுட்டேன். ரொம்பவே கஷ்டம் இல்லை. ஈஸியாக இருக்கு. இந்த இது நான் பண்ணியிருக்கலாச்சா, மிஸ் பண்ணிட்டேன். மித்து வந்து சூப்பராக பண்ணி பேர் வாங்கிட்டான். ஏ தசோ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த அளவுக்கு எனக்கே தெரியும்னு நான் நினச்ச கூட பார்க்கல. ஏதோ கூப்பிடுறாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் தான் பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் ஒன்று ஒருத்தையும் ஃபிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுப்பா. ஏ மித்து, என்ன மித்து கலக்கிற போலையே, சூப்பர் மித்து. மித்து மித்து, இந்த வீட்டை எனக்கு கொடுத்துட்டு இந்த ஹவுஸை நான் வச்சுக்கிறப்பா. ஃபேரியோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ப்ளீஸ் மித்து, நானும் என் தங்கச்சி குன்சி விளையாட போகிறோம். மித்து பாப்பா சூப்பர், மித்து பாப்பா சூப்பராக பண்ணிட்டு. தூரமாக இருக்கு பார்க்கும்போது சவுண்டு காற்று பிச்சுக்கிட்டு வருது. சரி, எனக்காக இன்னொரு வாட்டி உன் பெல்லை அமைத்தி காட்டு, சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டு பாப்பா, நானும் கேட்டுக்கிறேன் கிட்ட வந்து. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மிது பண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பை பை.